வணக்கம் என் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு என்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எளிமையான பக்தி மார்க்கத்தின் மூலமாக முக்தி பெயர் பெறுவது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு ஒரு சில மந்திர பிரயோகங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம் டக்குன்னு நீங்கள் கேட்கக்கூட மந்திரத்தில் எப்படி பக்தி மார்க்க தான் மந்திரமெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கறது பொறுமையாக கேட்டு உள்வாங்கி கவனிங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் சரி இப்போ இந்த மந்திரம் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகம் முழுக்கவே மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தை மந்த்ரா இல்லாட்டி மந்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனம் மொத்தம் மொத்த உலகத்துக்கு எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதமாகி அந்த மொழிக்கு பின்னாடி தான் போகும் இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு தெய்வ வழிபாடு ஒரு தெய்வத்தை துதித்து பாடுவது அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் அந்த மந்திரம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறக்கூடிய கூடிய ஒரு மனோநிலையில் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குதுன்னு பாருங்களேன் இது சரியாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா சமஸ்கிருதம் ஒரு ஒரு பேச்சு வழக்காக இருந்த காலம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இன்றளவும் சிறிய அளவில் வந்து சமஸ்கிருதத்தை மொழியாக கொண்டவர்கள் உண்டு தங்களுடைய தாய்மொழியை சமஸ்கிருதமாக கொண்டவர்கள் அவர்கள் அப்போ தாய்மொழியில் அவர்கள் அந்த தெய்வத்தை அவர்களுடைய தாய்மொழியின் வழியாக வழிபடுகிறார்கள் இதுதான் இதுதான் அங்கே உண்மை நடக்கிறது இப்போ இதே காரியத்தை நீங்கள் வந்து தமிழால் இருங்க மலையாளத்துக்காரராக இருங்க கன்னடம் தெலுங்கு இந்தியர் யாரோ வேணாலும் இருந்துட்டு போங்க உங்களுடைய தாய்மொழியில் இறைவனை வழிபட்டால் சாமி கிட்டே வருமா வராதா வராதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் வரும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு நிலையில் இருக்கீங்க ஏன்னா இறை வழிபாட்டிற்கு எதுவுமே தடையாகாது அதனால் மொழி அப்படிங்கிறது ஒரு காலத்திலும் தடை கிடையாது அப்போ நான் இப்போ சொல்லக்கூடியது எனக்கு தமிழ் தான் தெரியுங்கிறதுனால நான் தமிழில் இருக்கக்கூடிய பாடல்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மந்திரமாக எப்படி பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் இது தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது எனக்கு இந்த மொழி தான் தெரியுங்கிறதுனால நான் எதை சொல்கிறேன் என் தாய்மொழி எதுங்கிறதுனால எனக்கு இது தான் தெரியுங்கனாலும் நான் சொல்கிறேன் உங்களுடைய தாய்மொழியில் உங்களுடைய பெரியவங்க உங்களுடைய பெரியவங்களை பெரியவங்க பொதுவானவங்க தான் உங்களுடைய தாய்மொழியில் பெரியவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இறை வழிபாட்டிற்குண்டான வழிமுறையை தந்திருப்பார்கள் அதை எடுத்து படித்து நீங்கள் சொன்னீங்கனாலே இறையருளை பூரணமாக பெற்றுவிடலாம் முக்தி பேற்றிற்கு எளிமையாக நம்ம போயிடலாம் ஏன் ஏன்னா நம்ம தாய்மொழிதாங்க நமக்கு இலகுவாக புரிஞ்ச ஒரு விஷயம் புரியாமல் ஒன்றை பேசி ஒன்றை சொல்கிறதுனால ஒரு காலத்திலும் பயன் இல்லை இதில் நல்லா கவனமாக வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு போனேன் சில காரணங்கள்னால என்னால் தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழல் பட் அங்கே போகும்பொழுது நமக்கு புத்தகங்கள் ஒரு சிலர் தந்தாங்க அந்த புத்தகத்தில் திறந்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி துதி அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த சரஸ்வதி தேவியை வந்து வணங்கிட்டு நம்ம ஒரு பாடம் படிக்க ஆரம்பிக்கும் போது தேவியினுடைய அருள் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை வந்து சொல்ல சொல்லுவாங்க அந்த நூல்லையும் அதை கொடுத்துருப்பாங்க அந்த நூல் அந்த இரண்டு வரி தான் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி இரண்டு வரி தான் அதற்கு கீழேயே தமிழாக்கமும் இருக்கும் இப்போ நான் அந்த சமஸ்கிருதத்தில் என்னென்னு சொல்லிடுறேன் இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லக்கூட செஞ்சுருப்பீங்க நல்லா பாருங்கள் சரஸ்வதி நமஸ்துபியம் வர்தே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி பவத்துமே சதாக இதுதான் வந்து அந்த ஸ்லோகம் சரிங்களா இதனுடைய தமிழாக்கம் என்னென்னு பார்க்கலாம் ரைட் வரத்தை அழிப்பவளே அழகு வடிவானவளே சரஸ்வதி தேவியே உனக்கு நமஸ்காரம் சரிங்களா நான் கல்வி பயில ஆரம்பிக்கிறேன் உன் அருளால் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும் இவ்வளோதாங்க இப்போது ஒரு தமிழால் இருந்துட்டு நான் இதை தமிழில் சொன்னேன்னா சரஸ்வதி தேவி எனக்கு அருள் புரியாதா இல்லை பிற மொழியாளர்களாக இருந்து நீங்கள் அந்த உங்களுடைய தாய்மொழியில் சரஸ்வதி தேவியும் சாமி அருள் செய் சாமி உன்னை தான் வணங்கி நிற்கிறேன் பாடம் கொஞ்சம் அறிவு குடிச்சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி உங்களுக்கு இது கொடுக்காதா இதே உங்களுக்கு வாயிலேயே நுழையாத அந்த ஒரு பழக்கம் இல்லாத ஒரு மொழியில் தான் சாமி உங்களுக்கு வரம் கொடுக்குமா இல்லை இல்லையா இந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே மொழி இறைவனை வழிபடுவதற்கு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் முதல்ல ஆரம்பிக்கும்போதே என்ன சொன்னேன் பக்தியின் மூலமாக முக்தி பெயர் பெறுவதற்குண்டான வழி அதற்குண்டான மந்திரங்கள்னு பக்தி என்ன பண்ணும் இறைக்கு ஒரு உருவம் அப்படிங்கிறத கொடுக்கும் அந்த உருவத்தின் வழியாக நின்று முக்தி பேர் பெறுவது அப்படிங்கிறத பக்தி இலக்கணம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போது நம்மளுடைய வாணி சேனலில் ஓஷோ அவர்களுடைய இந்த மறைந்திருக்கு முன்மைகள் நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாரு ஒரு சிலை வழிபாட்டினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்கிறார் ஒரு சிலை வழிபாட்டை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் சிலை வழிபாட்டில் இந்த ரிமோட் இருக்குங்க இந்த அப்படியே குறு 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 குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் இந்த அப்படியே நான் கண்ணுட்டாமல் பார்த்துட்டே இருக்கேன் என் கவனம் முழுக்க அந்த ரிமோட் மேலே தான் இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த ரிமோட் அப்படியே மங்களாகும் ஆகும் ஒரு கட்டத்தில் அப்படியே ரிமோட் காணாமல் போயிடும் அப்படியே எல்லாம் எல்லாமே மோயமயன் ஆயிரும் அதை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன்னா அப்படி வெள்ளையாகும் அது அப்படியே மயங்கி போய் நம்ம அப்படியே மயக்க நிலை மாதிரி வரும் கண்ணை மூடி அப்படி பெசாமல் இருப்போம் இவ்வளோ தானே இதே வேலையை தான் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கனாலும் சாமி சிலையை பார்த்து செய்யணும் இதே வேலையை தான் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கனாலும் சாமி ஃபோட்டோவை பார்த்து செய்யணும் ஒரு சமாதிக்கு போனீங்கன்னாலும் சரி எல்லா இடத்துலும் பொருளை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அப்போது சிலை கடந்து பின்னிருக்கக்கூடிய பறவெளியை நாம் அனுபவிப்பது எப்படி சிலையின் ஊடாக கடந்து போகணும் அப்போ கண்ணோட்டாமல் அதை பார்த்து அதனுடைய அழகில் அப்படியே தெளச்சி நிற்கணும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சிலை வழிபாட்டுக்கு பண்ணுறதுக்கு கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்போ இருக்கிற இடத்துல இருந்தே நான் எப்படி வழிபடுவது இந்த ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா நம்ம பெரியவங்க ரொம்ப புத்திசாலி அதற்குன்னா வழி கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடுறார் நிறைய பாட்டுருக்கா அதில் ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இறைவனுடைய அழகை பாடும் பொழுது நம்மளுடைய கற்பனையில் அப்படியே அந்த இறைவனுடைய வடிவத்தை அப்படியே நம்ம அப்படியே வடித்து அப்படி நிறுத்தணும் அப்படியே கண்ணை மூடி நம்ம அப்படியே அமைதியாக அந்த நம்ம வாயார சொல்லணும் சொல்ல சொல்ல அப்படியே அந்த இறைவனுடைய வடிவத்தை அப்படியே கற்பனை பண்ணணும் அப்போ கற்பனை பண்ண அப்படியே மறந்து அந்த உருவத்தை அப்படியே பார்த்து நிற்போம் ஒரு கட்டத்தில் கவனம் மீற 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 என்னாகும் அந்த உருவம் அப்படிங்கிறது முழுக்க மறைந்து அப்படியே அமைதியான ஒரு நிலை போயிடும் தியானம் அப்படிங்கிற கூட நம்மளுக்கு தியானம் சித்திச்சிரும் ஒரு சில மந்திரங்கள் அப்படி பார்ப்போமா முதல்ல கந்தர் அலங்காரம் சரிங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடியை பாட்டு பாருங்கள் நாள் என் செய்யும் இந்த நாள் கிழமை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா நாள் என் செய்யும் நாள் என்ன செஞ்சுரு என்னைய வினைதான் என் செய்யும் முன்வினை தீவினை நல்வினை எல்லாமே வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் ஸோ கிரகங்கள் வந்து நம்ம விற்கிது அப்படின்னு சொல்கிறோம்ல என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்க கூற்றன் செய்யும் அப்படிங்கிற கூற்றுனா யமன் அர்த்தம் அப்படி யமனே வந்தாலும் என்ன செஞ்சிருவார் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்க கூற்றன் செய்யும் எதுவும் என்னை எதுவும் செஞ்சிட முடியாது சரிங்களா அப்போ எதனால் குமரே இப்போ உங்களுடைய கற்பனைக்கு போயிடணும் முதல்ல சொன்ன அந்த நாலு வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டிப் அப்படி இதெல்லாம் கூட இதுதான் நம்மளை மனுஷனையே கட்டி போட்டு எல்லா உயிர்களையும் கட்டி போட்டு இருக்கிற நம்ம அதற்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர் அதையவே உடச்சிட்டார் அப்போ நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப் கொடுத்துட்டார் இதெல்லாம் நீங்கள் உணரணும் மனசில் அப்போ தான் வந்து அந்த ஒரு ஆத்மார்த்தமாக லைத்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும் அப்போது அந்த ஒரு அந்த ஒரு கட்டை உடைச்சிட்டார் முன்னாடியே எதுவுமே உன்னை ஒன்று பண்ணாதடா எப்போ குமரேசர் டாப்புன்னு அப்படியே முருகன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்படி வந்துடணும் குமரேசர் இரு தாளும் ரெண்டு கால் அப்படியே கண்ணுக்கு அழகாக தெரியும் நம்மளுடைய குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிலம்பு வந்து கொஞ்சம் நல்லா பிரியவங்க ஆனதுக்கப்புறம் அந்த போருக்கெல்லாம் போகும்போது ஆண்கள் அணிவது பெண்களுக்கு கொஞ்சம் நயமாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து நல்லா அப்படி கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆண் தெய்வம் அப்படிங்கிறதுனால அப்படி சிலம்பம் அப்படி கடி கடுமையாக இருக்கும் போருக்கு போகும்போது இது பண்ணுவாங்க அதில் அந்த ஜல் ஜல்லு நல்லா சவுண்டு வராது சரிங்களா இரு தாளும் அப்போ அப்படியே கற்பனை பண்ணுங்க முருகன் அப்படியே குமரேசர் முருகன் அப்படியே வந்துருச்சு முன்னாடி இரு தாளும் காலில் அப்படி இருக்கணும் சிலம்பும் சதங்கையும் இல்லை எனக்கு சிலம்பு வேண்டாம் வேண்டாயா போருக்கு போகிற ரூபம் வேண்டாயா இலவ அது குழந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி வந்து ஜலி 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 ஜல்லுன்னு இருக்கிற போடுமா சிலம்பு அது சதங்கை என்ன அப்படி ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரக்கூடியது சரிங்களா ஏ எனக்கு சவுண்டெல்லாம் வர வேண்டாம் அப்படியே ஒரு வளையமாட்ட ஒன்று இருந்தால் ஒரு ஒரு காப்பு மாதிரி ஒன்று போட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அதை தண்டையும் எப்படி வேணாலும் வச்சுக்கோ கால் பார்த்துட்ட காலுக்கு ஒரு அலங்கார அணிகலன் ஒன்று கூடியா நீ பெரிய ஆடவனா போருக்கு போகிறவனா பார்க்குறியா சிலம்பு போடு வேண்டாம் வேண்டாம் குழந்தையா அழகாக இருக்கட்டுமே அது ஏன் ஆனால் தான் பார்க்கணுமா நான் முருகனை பொண்ணாக பார்த்துக்கிறேனே போடு சளி ஜல்லுன்னு சலங்கையோடு போடேன் என்ன ஆகிடு போகுது இல்லையா சதங்கையும் இல்லை இல்லைல்லப்பா அது குழந்தையாவே இருக்கட்டும் அதுக்கு வந்து அந்த ஜல்லி ஜல்லுன்னுலாம் வேண்டாயா அப்படி ஒரு காப்பு மாதிரி இருந்தால் போதும் அது நல்லா நல்லாயிருக்குயா தண்டையும் எல்லாம் சொல்லிட்டார் ரெண்டு காலு காலுக்குண்டான உண்டான மூணு அணிகளும் சொல்லிட்டார் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஆச்சா இப்போ காலிலிருந்து அப்படியே மேலே வாங்க ஷண்முகமும் ஆறு தலை கொண்ட சண்முகம் அப்படியே கற்பனை பண்ணுங்க நல்ல அப்படி அழகான கிரீடம் போட்டு நல்ல பட்டை படித்து நடுவில் குங்குமம் போட்டு வச்சு அப்படியே மிகுந்த அழகான தோடையும் அணிந்து நல்ல ஆறு முகம் அப்படியே உங்களுக்கு தெரியற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க ஷண்முகமும் தோளும் பன்னெண்டு தோல் இருக்கு இரு காலும் ஷண்முகமும் ஆறு தலையும் பன்னிரு தோளும் சரிங்களா அப்போது கால் பார்த்தாச்சு அப்படியே மேலே வந்தால் பன்னெண்டு இது ஆறு தலையும் பன்னெண்டு அப்படியே கரமும் நம்ம கை கண்ணுக்கு தெரியுது தோளும் கடம்பும் கடம்ப மாலை கடம்ப மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் மாலையை அணிந்திருக்கிறாரு அப்போது மார்வு அப்படியே நமக்கு முழுக்க தெரியுது கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்போது இப்படியே அப்படியே மெய்மறந்து போய் அப்படியே உட்காந்துட்டு அந்த முருகனுடைய காட்சி இப்படி பார்த்து நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க உங்களை மெய்மறந்து போய் அப்படியே நீங்கள் இருந்துருவீங்க அப்படியே லைட் போயிருந்துருவீங்க அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை மற மறந்து போய் உங்களை அறியாம அப்படியே உட்காந்துருவீங்க தியானம் சித்திச்சிருச்சிங்க பக்தியின் மூலமாக தியானம் சித்தித்தது அவுட் இவ்வளோதான் மந்திரம் வேற ஒன்னும் இல்லைங்க இவ்வளவுதான் மந்திரம் இன்னொன்னு சொல்லட்டுமா திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்துல உமைய அன்னை வந்து பால் கொடுத்தோன்னே அவங்க அப்பா வந்து கேக்குறாரு யார் பால் கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு தோடுடைய செவியன் விட ஏரியோ தூவன் மதிசூடி அப்படியே உங்களுடைய கற்பனைக்குள்ளே அப்படியே வரணும் தோடு அப்படிங்கிறது பெண்கள் அணியக்கூடிய அணிகளன் நல்லா புரிஞ்சுக்கணும் தோடுங்கிறது பெண்கள் அணியக்கூடிய அணிகள் ஆனால் அவர் வர்ணிக்கிறது என்னமோ சிவனை ஏன் தோடுன்னு சொன்னார் அப்ப என்னது உமையொரு பார் அங்கே நின்று இருக்காரு காட்டினாரான் திருநானது மத்த தோடுடைய செவியன் உமையொரு பாகனாக அவர் இருக்காரு தோடுடைய செவியன் இடப்பாகவும் உமையவளுக்கு உண்டாது தோடுடைய செவியன் விடை அப்படின்னு சொன்னால் காளமாடு விடை ஏறியோர் தூவென் மதிசூடி நிலத்தை தலையில் வந்து நிலம் அது போட்டிருக்காரு அப்படியே கற்பனை ஒன்றுங்க தோடுடைய இடப்பாக உமைவளுக்கு தோடுடைய செவியன் விடையேறியோர் கால வாகனத்து மேலே தூவின் மதிசூடி காடுடை சுடலை பொடிவூசியம் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் அதை திருநீராக எடுத்துக்கலாம் இல்லை சாம்பல் திருமேணி சரிங்களா தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவின் மதிசூடி காடுடை சுடலை புடிவூசியம் உள்ளம் கவர் கல்வன் எங் என்னுடைய மனசை வந்து கவர்ந்த கள்வன் அவன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படின்னு ஏடுடைய மலரான் பிரம்மதேவரை சொல்கிறார் கையில் ஏடு வைத்திருக்கக்கூடிய மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடியவர் யார் பிரம்ம பிரம்மா ஏடுடைய மலரான் முனைநாட் முனைநாட்பனிந்தேத்தர் அப்படி எல்லாம் பிறப்பிற்கே ஆதியான அந்த தெய்வமே என்னுடைய ஈசனை தான் வந்து வணங்கி நிற்கிறார் அப்படின்னு ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பீடு அப்படின்னு சொன்னால் உட்காருவதற்கு அமரக்கு உண்டான இடம்னு அர்த்தம் பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் திருப்பிரம்மாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் நிலை கொண்டிருக்கக்கூடிய என் பெருமான் இவனன்று அப்படின்ட்டு உருவத்தை அப்படியே சொல்லி வருணிச்சு அந்த உருவம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி அந்த சாமி தான் அங்கே நின்றுட்டு இருக்குது பேர் அங்கே இருக்கு அப்படின்ட்டு இந்த இந்த கற்பனை அப்படியே உங்களுக்கு வந்தால் போதும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் முற்றல் ஆமை அந்த ஒரு ஆமை ஓட்டை அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஈசனார் முற்றல் ஆமை இள நாகமோடு ஏன முனை கொம்பு ஏனம்னா பன்றின் அர்த்தம் அந்த பன்றினுடைய கொம்பை கையில் வச்சுருக்கு இதெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆமை ஓடு ஏந்தி இள நாகம் பூண்டு கையில் வந்து நல்ல அந்த ஏனத்தினுடைய ஏனம்னா பன்றி காட்டு இருக்குல்ல அதனுடைய கொம்பு அந்த கொம்பு உடச்சி அதை கையில் வச்சுருப்பாங்க முளை முற்றல் ஆமை இள நாகமோடு ஏனை கொம்பவை பூண்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு வற்றலோடு தேர்ந்த எம் உள்ளம் கவர் கல்வன் அந்த போருக்கு போகிற கோழுந்த அளவுக்கு நல்ல வீர மிகுந்த இருக்கக்கூடிய இறைவன் என்னை கவர்ந்த கல்வன் வர்ணிச்சிட்டார் சரிங்களா கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கைதொலை ஏத்தி எல்லாம் கேட்டு கற்று உணர்ந்த அத்தனை பேருமே இவருனுடைய கடலில் போய் கழல் காலில் அணிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்டை அந்த முன்னாடி பார்த்தோம்ல அதில் போய் ஏந்தி அப்படியே நிற்கிறாங்களாம் எல்லாம் தெரிந்தவர்களே போய் அடிவணிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெற்றம் ஊர்ந்த பிரம்மாபுரமேவிய பெம்மானவன் அன்றே ஸோ இந்த இடத்துல வாழக்கூடிய அந்த பிரம்மாபுரமேவிய இறைவன் தான் அந்த பாரங்க நிற்கிறார் அப்படின்னு அந்த உருவம் உங்களுக்கு அப்படியே தோன்றுச்சுன்னா போதும் பெரியவர்கள் அதற்குண்டான வழி சொல்லியிருக்கேன் அப்படியே உருவம் தொண்டுச்சின்னா போதும் அப்படியே மெய் மறந்து அந்த உருவத்தில் அப்படியே நின்றுட்டே இருந்தோம்னா உருவம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடும் தியானம் தானாக கைகூடும் ரெண்டு சைவ இதை பற்றி பார்த்தாச்சு ஒரு வைணவதையும் பார்த்துருவோமா தப்பு என்ன இருக்குது தப்பே கிடையாது சாமிக்கு என்ன உருவம் சைவம் வைணவெல்லாம் தொண்டரடி அடிப்பொடி தொண்டர் பொடி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பாட்டுனா பாட்டு நல்லா பாருங்க திருமால மனசில் நினச்சிக்கங்க பச்சை மாமலை போல்மேனி அப்படியே பெரிய மலை பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மலை அது போலம்மா அவ்வளோ பெரிய உருவம் அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவம் வளம் மிகுந்த அவ்வளோ அழகு மிகுந்த அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த மலையை பார்த்தா நம்மளுடைய எப்படி அப்படியே மெய்மறந்து போய் ஆஹா அப்படின்னு நிற்கிற மலை அப்படியே ஒரு அழகா அப்படியே பச்சை மாமலை போல்மேனி பவள வாய் கமல செங்கன் பவளம் எப்படி இருக்கு அப்படியே ரெட்டிஷா இருக்கலாம் அது போல அவ்வளோ அழகான அந்த வாயம் பவளவாய் கமலம் என்ன தாமரை போல் அப்படி சிவந்திருக்கக்கூடிய கண்களம் பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அச்சுதா அப்படின்னு சொன்னால் நிலை மாறாதவன் அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் அச்சுதான்னா நிலை மாறாதவன் அர்த்தம் அச்சுதா அமரரேரே அமரர்களுக்கெல்லாம் தலைவனே என்றும் நிலை மாறாது அப்படியே இருக்கக்கூடியவனே அமரர்களுக்கெல்லாம் தலைவனே ஆயர்தம் கொழுந்தே ஆயர் குலத்துக்கு தலைவனானவனை ஆயர்தம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரர் லோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டே அரங்கமா நகருளானே ஸோ திருவரங்கத்தை ஆண்டிருக்கக்கூடிய தெய்வமே உன்னை நினைத்திருக்கக்கூடிய இந்த சுகத்தை விட்டு இந்திரர் லோகம் ஆழக்கூடிய அந்த சுகம் தரினும் எனக்கு அது தேவையில்லை எனக்கு இதுவே போதும்னு அப்போது அந்த திருமேனி அப்படியே நினச்சி அப்படியே நிற்கும் பொழுது மெய் மறந்து போயிடும் அந்த மெய் மறக்கணும் இந்த இந்த நிலை அப்படியே மறந்து போச்சுன்னா தியானம் சித்திக்கும் முக்தி பேற்றுக்கு எளிமையாக போயிடலாம் இவ்வளோதான் ஸோ பக்தியின் மூலமாக முக்தி பேற்றுக்கு பெறுவது இதுதான் ஏன் வந்து பக்தி இலகுவானதுன்னு சொல்கிறாங்க உருவற்ற ஒன்றுக்கு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தின் மீது லயித்து அப்படி நிற்கும் பொழுது நம்மை மறந்த ஒரு நிலைக்கு அப்படி நம்ம போயிடுவோம் தானாக முக்தி பேர் இவ்வளோ தான் ஸோ அதனால தான் இருப்பதிலேயே இலகுவானது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது புரிந்தாலொழிய இது வாய்க்காது புரிவதற்கு அவரவர் தாய்மொழியே சிறந்தது இதில் ஒரு மனசில் என்றைக்கு வச்சிங்கன்னா நான் இன்னும் விநாயகர் ரகவலை சொல்லணும்னு நினச்சேன் காலம் கடந்து போச்சு ஏன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன இருபது நிமிஷமாக வேண்டாம் வேண்டாம்னு போகக்கூடியவங்க தான் அதிகம் இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு பதினாறு நிமிஷம் விநாயகர் வகையில் நான் பின் ஒரு நாள் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் மூலமாக மந்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பா சந்திப்போம் அதுவரையும் திறந்து இணைந்துருங்கள்